ஹாய், நான் கௌரி சங்கர், சிவில் இன்ஜினியர் ஃப்ரம் திருப்பூர். இப்போ ஆஃப்டர் இந்த கொரோனா லாக்டவுன் வந்து இப்போ தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்ருக்காங்க. பட் இந்த சுச்சுவேஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மேஜரான இஷ்யூஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒன்று வந்து நம்ம மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து ஒரு 10-20% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்கு. அதே மாதிரி இப்போது லேபர்ஸ் வந்து எடுத்துட்டிங்கனாலுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த நார்த் சைட் லேபர்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடங்கள் எல்லாமே வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்க ஸ்டேட் மூவ் அவுட் ஆகிட்டு இருக்கிற காரணத்தால் வந்து நம்ம அந்த இடங்கள் எல்லாமே வந்து நம்ம லோக்கல் லேபர்ஸ் வச்சு நீ வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லேபர் காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ புட் டுகெதர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணணுன்னா இப்போ வந்து பட்ஜெட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலராக ஒரு எஸ்டிமேட் கொடுத்துட்டு ஒரு ரேட் பேசிட்டு ஒரு ஒர்க் எடுத்து பண்ணுற ஒரு கான்ட்ராக்டர் வந்து அந்த ஒர்க்கை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த விஷயங்களை பற்றி நாம் இன்றைக்கி நாம் பேசலாம். இந்த ப்ரைஸ் ஹைக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இப்போ கான்ட்ராக்டர் சைடும் இது அஃபெக்ட் ஆகுறாங்க, அதே சமயம் ஒரு வீடு கட்டுற ஒரு கன்சியூமர் சைடுமே வந்து இதனால் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது இதை தாண்டி வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை வந்து நம்ம எப்படி கம்ப்ளீஷன் நோக்கி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க. ஒரு கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், அதாவது வீடு கட்டுறவரோட பார்வையிலிருந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் சில விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். அவர் ஆல்ரெடி வந்து ஒரு வீட்டில் வந்து ரெண்டலுக்காக இருந்திருப்பார். தென் இப்போ அந்த ப்ரெசண்ட்டாக அந்த வீடு கட்டணும்னு நினைக்கும்போது வந்து அவர் வந்து ஒரு லோன் எடுத்திருப்பார். ஸோ அதனால் வந்து இப்போ அவர் ரெண்டலும் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். தென் அதே சமயம் இப்போ அவர் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து சேர்த்து கட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அவர் வந்து இந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளே நாம் கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஸோ அதனால் நம்ம ரெண்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுலேருந்து வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் இருந்திருப்பார். பட் ஆனால் இந்த சுச்சுவேஷன் இப்போ ரைஸ் ஆகிருக்கிறதுனால வந்து ஒர்க் வந்து கண்டிப்பாக டிலே ஆகிருக்கும். அதனால் வந்து இந்த கம்ப்ளீஷன் டைமும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ அவர் ரெண்டலும் கட்டுற மாதிரி இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அடிஷ்னலாக கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருப்பார். கான்ட்ராக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த 2 மந்த்ஸாக வந்து ஒர்க்கே நடக்காமல் அவர்கிட்ட இருக்கிற லேபர் ஃபோர்ஸ்க்காக வந்து கண்டிப்பாக அவர் வந்து கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பார். அது போக அவர்கிட்ட இருக்கிற ஸ்டாஃப்க்காக வந்து சேலரி கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். தென் அவரோட ஆஃபீஸ்க்கு ரெண்டல் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே அவர் செலவு பண்ணியிருப்பார். இப்போது இது போக இப்போ வந்து அடிஷ்னலாக வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த டைம் பீரியடில் ப்ரைஸ் வந்து எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து ரொம்ப ஹைக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அவர் வந்து ஒர்க்கை ஃபர்தராக எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சிமெண்ட்னு எடுத்துட்டிங்கனாலுமே வந்து ஒரு சிமெண்ட் பேக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ்லேருந்து 80 ருபீஸ் வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் த பிராண்டை பொறுத்தும் அப்புறம் நம்மளோட லொக்காலிட்டி பொறுத்துமே வந்து ரைஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம 50 ரூபா மினிமம் ப்ரைஸ் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் எடுத்துட்டாலுமே கூட இன்னும் நம்ம கட்டிடத்துக்கு வந்து ஒரு 500 மூட்டை சிமெண்ட் தேவைப்படுது அப்படின்னாலும் கூட அங்கே வந்து 25,000 ரூபா சிமெண்ட்டுக்கு மட்டுமே வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இது போக எம்சாண்ட் இருக்குது, ஸ்டீல் இருக்குது, தென் அக்ரிகேட்ஸ் அதாவது நம்ம ஜல்லி இந்த விஷயங்களும் இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து ப்ரைஸ் ஹைக்காக இருக்கும்போது ஸோ அவர் வந்து அந்த பர்டிகுலர் ஒர்க்கை இனி எக்ஸிக்யூட் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அந்த ப்ரைஸ் ஹைக்குங்கிறது அது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் ஹைக்கும் மட்டும் இல்லாமல் லேபரோட ப்ரைஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிற காரணத்தால் வந்து அங்கே ஃபர்தராக ஒர்க் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வித்ஹெல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கன்சியூமர் கான்ட்ராக்டர் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ப்ரைஸ் ஹைக்னால் வந்து பெரிய பாதிப்பு இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே சமயம் இந்த ப்ரைஸ் ஹைக்கை வந்து யார் பேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது வந்து அந்த ஒர்க் வந்து அங்கே வித்ஹெல்டாகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அங்கிருந்து இந்த ஒர்க்கை வந்து எப்படி நாம் எடுத்துகிட்டு கடைசியாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நாம் எடுத்துகிட்டோம் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து டிபெண்டிங் அப்பான் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க், இப்போ அந்த ஒர்க் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்துட்டு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு இங்கிருந்து ட்ராவல் பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த ஒர்க்கை வந்து ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிளான சுச்சுவேஷனாக இது அமையும்னு நான் நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ராப்பரான அக்ரிமெண்ட்டாக முன்னாடியே வந்து
போட்டிருந்தாங்க. ஒரு ப்ரைஸ் கை அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோக்கு மேலே போகும்போது நீங்கள் பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடியே மென்ஷன் பண்ணி அவங்களுக்கும் வந்து அதை வந்து எஜுகேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது வந்து பிரச்சனை வந்திருக்காது. பட் இந்த விஷயங்களை தெளிவாக அங்கே பேசாமல் இருந்திருந்தாங்க, கான்ட்ராக்டர் சைடும் சரி கன்சியூமர் சைடும் சரி பேசாமல் இருந்திருந்தாங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ரைஸ் கைக்க யார் இதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ரெண்டு பேர் சைடுமே வந்து இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா தான் இருக்க போது. நாம் முன்னாடியே பார்த்த மாதிரி ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க சைடு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்து வராமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஸோ இந்த டைமில் வந்து ஒர்க்கை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, இப்போ கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக இதை வந்து கான்ட்ராக்டர் சைடு எடுத்துக்கிறதுக்கான ஒரு சில பர்சன்டேஜில் வச்சு அவங்க எடுத்துக்கலாம். பட் இதே வந்து ஒர்க் இப்போ தான் பிகினிங் இருக்குது, இப்போ தான் வந்து ஃபுட்டிங் கான்க்ரீட்டே போட்டிருக்கோம், இப்போ தான் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருக்கோம், பேஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா இங்கிருந்து இந்த ப்ரைஸ் கைக்கு வந்து எவ்வளோ தூரம் போக போகுது, இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் இருக்குமா 3 மந்த்ஸ் இருக்குமா அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இங்கிருந்து இதை நாம் எப்படி டுவர்ட்ஸ் கம்ப்ளீஷன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து ரெண்டு பேருமே முச்சுவலாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் ரெண்டு பேருமே இதை நீங்கள் எடுத்துக்கங்க இதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக அங்கே மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட அல்டிமேட் எய்ம் இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து எடுத்த இந்த ஒர்க்கை வந்து எப்படி டுவர்ட்ஸ் கம்ப்ளீஷன் கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல தான் இருக்கணும். ஸோ அதை நம்ம ஒரு மனஸ்தாபம் இல்லாமல் நம்ம வீட்டை கட்டி முடிக்கணும்னா இதை வந்து ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் முச்சுவலாக அக்ரி பண்ணிவிட்டு ஒர்க்கை அந்த காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் ஆன காஸ்ட்டை ரெண்டு பேருமே ஒரு பர்சன்டேஜில் ஷேர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒர்க்கை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பேசின விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட குவெரிஸ் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.